வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்கஷன் வந்து பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னா, யூனிட் ஒன்னில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு. அதில் வந்து யூனிட் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிற இடம் எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இடம் பீகாக் இங்கிலீஷ் வர்ஸ் வால்யூம் 1. இது இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சோர்சஸ் கூட எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து என்னென்ன போயம்ஸ் நம்ம வந்து படிக்கணும், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருக்குமே வர ஒரு டவுட் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் வருது அப்படின்லாம் நான் யாருக்குமே சொல்லலை. ஸோ யூஸ்வலாக எல்லாருக்குமே வர ஒரு காமனான ஒரு டவுட்டு தான். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வீடியோஸில் நீங்கள் என்னென்ன போயம்ஸை பர்டிகுலராக பீகாக் இங்கிலீஷ் வர்ஸ் வால்யூம் 1 படிக்கணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில், ஸோ யூனிட் 1 வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் லிட்ரேச்சர்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் ஸ்டடி போயிட்ரிக்கெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க டீட்டெயிலாகவே. ஸோ இங்கே நான் டீட்டெயிலில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போயம், மொத்தம் வந்து 3 டாபிக் இருக்கும். ஸோ இந்த 3 டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டாபிக் நோ ப்ராப்ளம், பிரத்லாமியம் எபித்தலாமியம். பட் செகண்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா யாட் சர்ரே, இவங்க ரெண்டு பேர் எழுதின செலெக்ஷன் என்ன பீகாக் இங்கிலீஷ் வர்ஸ் வால்யூம் 1. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வர ஒரு டவுட். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேலட் வால்யூம் 2. ஸோ பீகாக் வால்யூம் 2 இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லேட்டராக நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக நான் தரேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இது ஒன்று மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன போயம் படிக்கணும் அப்படின்றத நான் டீட்டெயில்ஸாக நான் இப்போ வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு சர்ரே யாட் ரெண்டே ரெண்டு போயிட்டுடைய பேக்ரவுண்டு, ஸோ அவங்களுடைய சானட்டு எப்படி உருவாச்சு, ஸோ அவங்க எங்கே வந்து பிறந்தாங்க, எந்தெந்த ட்ராவல்லாம் போனாங்க, ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் எங்கெங்கேருந்து அடாப்டேட் பண்ணாங்க, இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கள பற்றி படிச்சுக்கோங்க. சப்போஸ் நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யாட் சர்ரே பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் தந்திருப்பேன். ஸோ இதில் நீங்கள் வந்து வீவர்ஸ் நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த 5 டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட்டு ஃபர்கெட் நாட் எட் த ட்ரைட் இன்டென்ட், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான போயம் அப்படின்னே சொல்லலாம் பீகாக் இங்கிலீஷ் வர்ஸ் வால்யூம் 1 பொறுத்த வரைக்கும். யூஸ்வலாக இதிலிருந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஈவன் லாஸ்ட் இயர் 2019 இந்த எக்ஸாமில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த போயம்லேருந்து தான் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இன்னொன்று நம்ம சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கும். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்த விட ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் எது அப்படின்னா யாட் சர்ரே செலெக்ஷன் இன்ன பீகாக் இங்கிலீஷ் பஸ் வால்யூம் 1. இதுதான் இந்த யூனிட் 1 வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் அப்படின்னா இது ஒன்று தான். பேலட் கூட வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 45 பேலட்ஸ் இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் எதுனா இது தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 போயம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாட் எழுதியிருக்காரு. சர்ரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 போயம் எழுதியிருக்காரு. ஸோ இந்த 2 போயமும் இந்த 3 போயமும் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டாலே போதுமானது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டான்ஸா இல்லை 3 ஸ்டான்ஸா இல்லை 4 ஸ்டான்ஸா இந்த மாதிரி தான் இருக்குது போயம்ஸ். ரொம்பவே ஈஸியான கான்செப்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. ப்ளஸ் இதனுடைய லைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ரீட் பண்ணாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 போயம் மட்டும் நீங்கள் படிங்க. இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேலட்ஸ், ஸோ பீகாக் வால்யூம் 2. ஸோ இந்த பீகாக் வால்யூம் 2 பேலட்ஸில் என்னென்ன போயம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயில்ஸாக நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ.